ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவோட பாரம்பரியமிக்க கார் கம்பெனியான ஃபோர்ட் கம்பெனி நம்ம நாட்டை விட்டு கிளம்ப போகுது அதை ஒஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க புதிய செய்தி என்று சொன்னால் இரண்டு செய்தியமாக ஃபோர்ட் கம்பெனி நம்ம பாரம்பரியமான கம்பெனி அப்படின்னு சொல்கிறோன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி அவங்க மேக் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது ஹென்ரி ஃபோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் மாடல் டீன்னு ஒரு காரை வந்து அவங்க எக்கனாமிக்கல் கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா அமெரிக்கன் பீப்புள்ஸ்க்கும் வந்து ரீச்சான ஆன கார்னால் அது மாடல் டி தான் ஃபோர்ட் கம்பெனியில் சக்ஸஸ்ஃபுல் மாடல் அது அது வந்து அவங்க உருவாக்கின விதம் ஆக்சுவலி அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் அதுக்கு சொந்தக்காரங்க நம்ம ஃபோர்டு தான் இது மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணாங்க அந்த அந்த காலகட்டத்தில் வந்து இருபது முப்பது வருஷங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் வந்து ஃபோர்ட் கார்ஸ் தான் அதிகமாக அமெரிக்க சாலைகளில் காணப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷத்துக்கு அப்புறம் குதிரவண்டியில் போயிட்டு தான் வந்து ஃபோர்ட் காரில் போக ஆரம்பித்தாங்க மாடல் டி கார் அந்தளவுக்கு சேலாக இருந்தது பல்பு கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஹென்ரி ஃபோர்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தாமஸ் ஆல்வா எடிசனோட கம்பெனியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிறாரு டெட்ராய்டுங்கிற ஒரு கம்பெனியில் இப்போ நம்ம நாட்டு கதைக்கு வருவோம் ஃபோர்ட் கம்பெனி வந்து நம்ம நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுபது வருஷம் வந்தாங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் பண்ணிவிட்டு ஐம்பத்தி மூணாவது வருஷம் எக்ஸிட் பண்ணிவிட்டு போனாங்க இங்கே நம்ம நாட்டில் செகண்ட் டைம் என்ட்ரி ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு என்ட்ரி ஆகும்போது நம்ம இந்தியன் கம்பெனியான மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட டை அப் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேரோட ஃபோர்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடட்னு மேனுஃபேக்சரிங் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க மறைமலை நகர் சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் நைன்டீன் நைன்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க டோட்டலாக இது வரைக்கும் அவங்க வந்து பன்னெண்டு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஃபோர்ட் எஸ்காட் காரை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணி விட்டாங்க நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அதுலேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் வரைக்கும் லைனாக வந்து பன்னெண்டு மாடல்ஸாக விட்டுருக்குறாங்க இது வரைக்கும் நம்ம இந்தியா இந்தியன் மே மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது இந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங் குஜராத்லேயும் சென்னையில் இருக்கிற ரெண்டு மேனுஃபேக்சரிங் இருந்து தேர்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸ்க்கு வந்து காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ஜினையும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து உதிரி பாகங்களையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து ஜெனரிக் கேட்டகிரியில் ரெண்டு மாடலும் எஸ்சிபி கேட்டகிரியில் வந்து மூணு மாடலும் லக்ஷரி இதில் வந்து ஒரு மாடல் மேனுஃபேக்சர் இருந்தாங்க ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் வந்து ஜென்ரிக் கேட்டகிரிலேயும் ஃப்ரீ ஸ்டைல் எக்கோ ஸ்போர்ட் அண்ட் என்டேவர் இது வந்து எஸ்யூவி கேட்டகிரிலையும் வரும் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டோட்டலாக வந்து குஜராத்தில் இருக்கிற யூனிட்டை வந்து இந்த வருஷம் என் பண்ணிவிட்டு ஜூன் அடுத்த வருஷம் ஜூன் எண்டு வரைக்கும் சென்னை யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து ஜூன் எண்டோட அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூன் எண்டோட அவங்க மேனுஃபேக்சரிங் டோட்டலாகவே வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவை போகிறாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் கார் வச்சுருக்கிற எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக கிடைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து அவங்க இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி இதில் வச்சுருக்காங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே இருக்காது அவங்களோடது ஃபுல்லாக வந்து கார் மாடல்ஸ் வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுற கான்செப்ட்ல இருக்காங்க ஒன்னு சொல்றேன் யாராவது என்ன கான்டெக்ட் பண்றாங்கடா www.pitchu.com க்கு மெயில் அனுப்புங்க எனக்கு ரயில் நேரமா ஆயி போச்சு டேய் எறடா வட்டியா எறடா எந்த ரீசனால ஃபோர்ட் கம்பெனி நம்ம நாட்டை விட்டு போகுது அப்படின்னு அதுக்கு சில ரீசன்கள் சொல்லப்படுது அது என்னென்னா கடந்த பத்து வருஷமாக வந்து பதினஞ்சாயிரம் கோடி வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்குது

இல்லாமல் இருக்கிற சம்பாதிச்சது இருக்கிறது காப்பாற்றிட்டு போனால் போதுங்கிற ஒரு மைண்ட்செட்டுக்கு வர்ற அளவுக்கு டேக்ஸ் போட்டுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் விலைவாசி உயர்வு இதெல்லாம் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது எந்த மிடில் கிளாஸை கேட்டு பார்த்தாலும் சரி கார் வாங்குறதுங்கிறது யானையை வாங்கி அதுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கான்செப்டாக தான் அவங்க நினைப்பாங்க இப்போ அவங்க இப்போ அவங்க மைண்ட் செட் வந்து அதுதான் ஃபோர்ட் கம்பெனி வந்து நம்ம நாட்டை விட்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இது கொரோனாவும் சொல்லலாம் இந்த ரெண்டு வருஷமாக வந்து டோட்டலாகவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டோட்டலாகவே டவுனு எல்லாருமே வந்து சர்வே வகைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிற டைமில் கார் வாங்கி ஓட்டுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க ஃபோர்ட் கம்பெனி வந்து இந்தியன் மக்களோட மைண்ட் செட்டை வந்து கரெக்டாக கணிக்க தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்னென்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு பொருள் வந்து சீப்பாக இருக்கணும் அதே வேளை தரமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம ஆளுங்க வந்து மார்க்கெட்டில் வந்து சர்ச் பண்ணுவாங்க எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் தேங்காய் எவ்வளோ ஒரு தேங்காய் பத்து ரூபாயா நாலு ரூபாய் ஏயா பத்து எங்க இருக்கு நாலு எங்கே இருக்கு இத்தனை கிலோமீட்டர் லென்த்து ஒம்பது ரூபாயா அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் ஆறு ரூபாய் சரி ஏழு ரூபாய் சரி ஆறு ரூபாய் சரி உனக்கு தேவையில்லை அப்படிவா ஐயா ஆறு ரூபாய் கம்பெனியில் வந்து லோயஸ்ட் காரோட ப்ரைஸ் என்னன்னா ஏழரை லட்சம் வருது அதுவே வந்து ஹுண்டாயிலையும் சுசுகிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான் அதுதான் வந்து ஃபோர்டுக்கும் நம்ம இந்த கம்பெனிஸ்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து நீட்டாக செலக்டிவாக பார்த்து எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜென்ரல் மோட்டார்ஸ் அதுக்கப்புறம் ஹாலிடேவிட்ஸன் இப்போது நம்ம ஃபோர்ட் இந்தியா இப்போ ஃபோர்ட் இந்தியா எக்ஸிட் ஆகிறதுனால அவங்கள சார்ந்து இருக்கிற இப்போ எம்ப்ளாயீஸ் அந்த அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஃபோர் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஆகுறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை சுற்றி பல பொட்டிக்கடை வச்சிருக்கிறவனால தான் சரி பல கடைகள்லேருந்து பல பலவேறு அன்ன வேலைவாய்ப்பை இறக்குறாங்க பல விதத்தில் வேலைவாய்ப்பு இழக்கிறாங்க அரௌண்டு நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை இழந் இழக்க போகிறதா சொல்கிறாங்க ஆக்சுவலி இந்தியா வந்து எக்ஸிட் ஆகிறதுனால பல பேருக்கு வேலைவாய்ப்பு இழக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ப பதினாலில் வந்து நோக்கியா கம்பெனி நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்த நோக்கியா கம்பெனி எட்டாயிரம் பேர் ஜாப்லஸ் ஆனாங்க இதே சேம் கான்செப்ட் தான் சுற்றி இருக்கிறாங்க பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு சுத்தமாக போச்சு அதே இஷ்யூ தான் இப்போவும் வந்து ஃபோர்ட் இந்தியா எக்ஸிட் ஆகும்போதும் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க இதே சென்னையில் நம்ம நாட்டை நோக்கி பல கம்பெனிஸ் வந்து வேலை முடிஞ்சோடனே அவங்க எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் அதில் பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம மக்கள் தான் ஃபோடு போயிடுச்சு நோக்கிய போயிடுச்சு இருக்கேன் நோக்கியா போய் ரொம்ப நாள் அது அவனுக்கு ஓ நாட்டு இல்லை எனக்கு வேலை கொடுக்கணும்னு அவன் மாரியாத்தா கோயிலையோ மாதா கோயிலையோ வேண்டிகிட்லாம் ஒன்றும் வரல அவன் அவனுக்கு எந்த லாபம் இருக்கோ அது வரைக்கும் இருப்பான் அவன் வர்றான் அவனுக்கு இஷ்டப்பட்ட வரைக்கும் இருக்கிறான் நீர் கிடைக்கலன்னா போயிடுறான் அல்லது ஏதோ அவனுக்கு ஒன்று இல்லைன்னா கிளம்பிடுறான்